அம்மா அது வந்து நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். பிரமிளா நில்லு, பிரமிளா நீ செய்யறது கொஞ்சம் கூட தெரியல. நாங்க வந்ததுனால பரவாயில்ல, ரேகா அங்க வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அம்மா நான் நீ ஒன் எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு வர சொன்னீங்க? வேற எதுக்கும் இல்ல, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. பேச வேண்டியதுனா வீட்லயே பேசிருக்கலாமே. அது எப்படி? வீட்டுல அம்மா ரேகா அண்ணி எல்லாம் இருக்காங்களே, அவங்க இருந்தா பேசக்கூடாதா? நீ போய் சாப்பிடு. இருபத்தி நாலு மணி நேரமும் இவனுக்கு தூக்கம் தான். டே மணி, என்ன காலேஜ் போக வேண்டாமா? நான் போலமா. அப்படின்னா என்ன படிக்கிறதா? இல்ல பின்ன என்ன செய்ய போற? ஒரு சில வீட்டுல பசங்களுக்கு படிக்க வசதி இல்லாம கஷ்டப்படுறாங்க. இங்க உனக்கு எல்லா வசதியும் இருந்தும் படிக்க கஷ்டம். டே சந்தோஷ், என்னமா இங்க கொஞ்சம் வாடா. என்ன இனிமே படிக்க போக மாட்டானா? என்ன விஷயம்னு நீயே கேளு. ஏண்டா இனிமே படிக்க போறது இல்லையா? ஆமா, அதான் ஏன் கேக்குறேன். அதுக்கு தனியா காரணம் எல்லாம் எதுவும் இல்ல, படிப்பு ஏறல அவ்வளவுதான். ஆஹா, அப்படிதான் நீங்க படிக்க வேண்டாம். இல்லக்கா நீ குடும்பத்துல காட்டி பையனை அழைச்சிடாத. அதெல்லாம் இல்லக்கா. கமா ஒன் டூ மணி, நீ குடிக்கல மணி. நீ மனசு வச்சு படிச்சிருந்தேனா பாஸ் ஆயிருந்திருப்ப இல்லப்பா? நான் படிக்காமல இருந்தேன், அது தலையில ஏறணும்ல. இனிமே நான் படிக்கிறதா இல்ல. இனிமே என்ன செய்ய போற? ஏதாவது வேலையில சேரலாம்னு இருக்கேன். இந்த காலத்துல படிச்சு பட்டம் வாங்கினவங்களுக்கே வேலை கிடையாது, உனக்கு எங்க கிடைக்க போகுது? கவர்மெண்ட் வேலை கேட்கலையே. மாமாவோட ஒர்க்ஷீட்ல எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுக்க சொல்லு. வரட்டும், சொல்லி பாக்குறேன். எப்ப வந்த மணி? இப்பதான் சொல்ற மாதிரி வித்தியாசம் எதுவும் இல்லையே. ஒண்ணு இல்ல, அவன் இனிமே படிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அரசியல்வாதி ஆகலான்னு பாக்குறானோ? அது எதுக்கு மாமா? இப்ப எல்லாம் அதான ஃபேஷன், வேலை வெட்டி எதுவும் இல்லாதவன் அரசியல குதிக்க பாக்குறான். எனக்கு அதுல எல்லாம் அவ்வளவு விருப்பம் இல்ல மாமா. மணிய நம்ம வெப்சைட்லயே வச்சுக்கலாங்க. வேண்டாம், இப்பவே நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம மனிதனங்க. அதனால தான் சொல்ற என்னால முடியாது. அப்படின்னா எம்எல்ஏ சார்ட்ட சொல்லி ஒரு நல்ல வேலையா வாங்கி கொடுங்க. யோசனை பண்றேன். அப்படி சொன்னா எப்படிங்க? ஒருத்தனுக்கு போலீஸ் ஆபீசர் உத்தியோகம் வாங்கி கொடுத்து நான் அனுபவிக்கிறதெல்லாம் போதாதா? மணி எதையும் தன்னந்தனியா போராடி அடையறதான் புத்திசாலித்தனம்.
சமத்தோடு நடக்கணும். இந்த தங்கப்பன் ரவுடி தான், போக்கிரி தான், ஆனா பொறுக்கி இல்ல. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தங்கப்பருக்கு பிடிக்காது. வச்சுக்கோ. எனக்கு பணம் இல்ல, வேண்டாம். பணத்துக்காக தான் இந்த பண்ற. ஐயோ இல்ல, நான் தனியா இந்த பக்கம் வரப்போ என்ன பிடிச்சு. சரி போ, இனிமே இந்த பக்கம் தனியா வரக்கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? போ. என்ன தேடி எதுக்கு இங்க வந்தீங்க? வந்தா என்ன? இப்பதான் நம்மள பத்தி ஒரு மறுபடியும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்கு ஒண்ணு பார்க்காம இருக்க முடியாது. எனக்கும் அப்படிதாங்க. ஆனா என்ன பண்ண முடியும்? நானும் நீயும் காதலிக்கிறத பத்தி வீட்டுல எல்லாருக்கும் எதிர்ப்பு தான். அம்மாவுக்கு கூட அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன வழி? அதெல்லாம் அப்புறம் சொல்லலை. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? போறது இல்ல. என்னக்காக இல்ல, உங்களுக்காக தான் வந்து என் மகளும் மணி